வணக்கம் டிசிஆர் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஹனி சிக்கன் செய்ய போறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹனி சிக்கன் எப்படி செய்யறதுங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 3 சிக்கன் பிரஸ்ட் பீஸ எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல தேவையான அளவு உப்பு தூவிக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் மிளகு தூளை தூவிக்கோங்க. திருப்பி போட்டு தூவி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 1/4 கப் மைதா மாவு போட்டுக்கோங்க. உப்பு, மிளகு தூள், தூவி வச்ச சிக்கனை மைதா மாவுல போட்டு புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்புல கடாயை வச்சுக்கோங்க. கடாயில 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் உருகிடுச்சு. இதோட 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. மைதா மாவு புரட்டி எடுத்து வச்ச சிக்கன் பீஸை போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு வேக விடுங்க. 1/2 ஸ்பூன் பட்டரை சிக்கன் மேல போட்டுக்கோங்க. திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. இதோட பொடியா நறுக்கி வச்சிருக்க 3 பூண்டு போட்டுக்கோங்க. இதோட பொடியா நறுக்கின 1 துண்டு இஞ்சி போட்டு கிளறி விடுங்க. இதோட பொடியா நறுக்கி வச்சிருக்க 1 பச்சை மிளகாய் போடுங்க. சிக்கனை திருப்பி போட்டுக்கோங்க. சிக்கன் மேல 2 ஸ்பூன் தேன் ஊத்திக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சிக்கன் மேல தூவுங்க. தேவையான அளவு உப்பு தூவிக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் மிளகு தூள், 2 ஸ்பூன் வினிகர் ஊத்திக்கோங்க. இதோட 3 ஸ்பூன் சோயா சாஸ் ஊத்திக்கோங்க. சிக்கனை திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் தேன் ஊத்துங்க. இப்போ பொடியா நறுக்கி வச்சிருக்க மல்லி இலைய கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். இப்போ சூப்பரான ஹனி சிக்கன் ரெடி ஆகிருச்சு. நீங்களும் வீட்ல இதை செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.